Hello children, welcome to Students Home Learning. In this video, we are going to see 5th Standard Max Unit 2 Numbers Term 3 Estimation Example Sums. The unit oda exercises 2.1 and 2.2 oda video link description la kuduthirukken. Estimation. Estimation appadina thorayamana madipidu. Namakku oru poruloda vela theriyalana thorayama oru vela solvom. Oru kurippitta porul totala evlo irukkunu theriyalana approximate oru number solvom. அதே மாதிரி ஒரு இடத்துக்கு போறதுக்கு எவ்வளவு பஸ் ஃபேர் ஆகும், எவ்வளவு கிலோமீட்டர் ஆகும், எவ்வளவு நேரம் ஆகும், இதெல்லாம் நம்ம தோராயமா சொல்லுவோம். அதுதான் எஸ்டிமேஷன். இதுக்கு ஒரு சிச்சுவேஷன் கொடுத்திருக்காங்க, அதை பார்க்கலாம். There are two bunches of grapes. Find the number of grapes in bunch A and bunch B without counting it. ரெண்டு பஞ்சஸ் ஆஃப் கிரேப்ஸ் கொடுத்திருக்காங்க, ஏ அண்ட் பி. இதுல அப்ராக்சிமேட்டா எவ்வளவு கிரேப்ஸ் இருக்குன்னு பாக்கலாம். இதை கவுண்ட் பண்ணாம எவ்வளவு கிரேப்ஸ் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. நம்பர் ஆஃப் கிரேப்ஸ் இன் பஞ்ச் ஏ, இதுல ஒரு 50 கிரேப்ஸ் இருக்கும் நான் எஸ்டிமேட் பண்றேன். நம்பர் ஆஃப் கிரேப்ஸ் இன் பஞ்ச் பி, இந்த பஞ்ச் பி ல ஒரு 30 கிரேப்ஸ் இருக்கும் நான் எஸ்டிமேட் பண்றேன். தென் கவுண்ட் எக்ஸாக்ட் நம்பர் ஆஃப் கிரேப்ஸ் அண்ட் நோட் இட். இப்ப இதுல எக்ஸாக்டா எவ்வளவு கிரேப்ஸ் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. எக்ஸாக்ட் நம்பர் ஆஃப் கிரேப்ஸ் இன் பஞ்ச் ஏ, இந்த பஞ்ச் ஏ கவுண்ட் பண்ணா 76 கிரேப்ஸ் இருக்கு. எக்ஸாக்ட் நம்பர் ஆஃப் கிரேப்ஸ் இன் பஞ்ச் பி, பஞ்ச் பி ல 35 கிரேப்ஸ் இருக்கு. சிச்சுவேஷன் 2. இந்த எஸ்டிமேட்டுக்கு இன்னொரு சிச்சுவேஷன் கொடுத்திருக்காங்க. The estimated bus fare for a trip from Trichy to Chennai is ₹300. The exact bus fare is ₹286. Trichy ல இருந்து சென்னை போறதுக்கு எவ்வளவு பஸ் ஃபேர்னு தெரியல, அதனால அப்ராக்சிமேட்டா ₹300 ஆகும்னு சொல்லிருக்காங்க. ஆனா எக்ஸாக்ட் பஸ் ஃபேர் எவ்வளவுனா ₹286. Therefore, the value which is nearest to the correct value is called its estimated value. இந்த மாதிரி எக்ஸாக்ட் வேல்யூக்கு நியரஸ்டா ஒரு வேல்யூ சொல்றதா எஸ்டிமேட்டட் வேல்யூ. இதுதான் எஸ்டிமேட்டோட சிம்பிள். Let us know other words denoting estimates are about, approximate, nearby. எஸ்டிமேட்டுக்கு இந்த மூணு வேர்ட்ஸும் யூஸ் பண்ணலாம், அபவுட், அப்ராக்சிமேட், நியர்பை. ஆக்டிவிட்டி 1. ஃபில் அண்ட் என்ஜாய். நம்பர் ஆஃப் பனானாஸ் இன் அ பஞ்ச். ஒரு பஞ்ச்ல எத்தனை பனானாஸ் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. நீங்க ஒரு பஞ்ச் ஆஃப் பனானாஸ் எடுத்துக்கோங்க, அதுல எவ்வளவு பனானாஸ் இருக்குன்னு எஸ்டிமேட் வேல்யூ எழுதுங்க, அப்புறம் கவுண்ட் பண்ணி எக்ஸாக்ட் வேல்யூ எழுதுங்க. நம்பர் ஆஃப் டாமரின் சீட்ஸ் இன் யுவர் ஹேண்ட். டாமரின் சீட்னா புளி விதை, அதை ஒரு கையில எடுத்துக்கோங்க, அது அப்ராக்சிமேட்டா எவ்வளவு இருக்குன்னு எழுதுங்க, எக்ஸாக்டா எவ்வளவு இருக்குன்னு எழுதுங்க. நம்பர் ஆஃப் லீவ்ஸ் இன் ஸ்மால் நீம் ஸ்டிக். ஒரு சின்ன வேப்பங்குச்சியில எத்தனை லீவ்ஸ் இருக்குன்னு அப்ராக்சிமேட்டாவும் எக்ஸாக்ட் வேல்யூவும் எழுதுங்க. யுவர் வெயிட். உங்களோட வெயிட் அப்ராக்சிமேட்டா எழுதுங்க, உங்க வெயிட்டை மெஷர் பண்ணி அதுவும் எழுதுங்க. யுவர் டீச்சர்ஸ் வெயிட். உங்க டீச்சரோட வெயிட் அப்ராக்சிமேட்டா எழுதுங்க, எக்ஸாக்ட் வேல்யூவா உங்ககிட்ட கேட்டு எழுதுங்க. ஏபிள் டு எஸ்டிமேட் அ நம்பர் அப் டு 2 டிஜிட் நம்பர். 2 டிஜிட் நம்பர் வரைக்கும் எப்படி எஸ்டிமேஷன் பண்றதுன்னு பாக்கலாம். Estimating a number to a desired number is called estimation. ஒரு நம்பரை நம்ம விருப்பத்துக்கு ரவுண்ட் ஆஃப் பண்றதா எஸ்டிமேஷன். ஒரு நம்பரை நியரஸ்ட் டென்ஸ்க்கு எப்படி ரவுண்ட் ஆஃப் பண்றதுன்னு பாக்கலாம். நம்ம ஒரு நம்பரை எஸ்டிமேட் பண்றதுக்கு அந்த நம்பரோட ஒன்ஸ் பிளேஸ் அண்டர்லைன் பண்ணணும். அண்டர்லைன் பண்ற நம்பர் லெஸ் தேன் 5 ஆ இருந்துச்சுன்னா அந்த நம்பரோட ப்ரீவியஸ் டென்ஸ்க்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணணும். ஒரு எக்ஸாம்பிள் சம் பாருங்க. 64 கொடுத்திருக்காங்க. 64 ல ஒன்ஸ் பிளேஸ் அண்டர்லைன் பண்ணுங்க. ஒன்ஸ் பிளேஸ்ல 4 இருக்கு. 4 5 விட சின்ன நம்பர், அதனால நம்ம அதே டென்ஸ் பிளேஸ்ல நம்ம எழுதணும். டென்ஸ் பிளேஸ்ல 6 இருக்கு, அப்ப 16 எழுதணும். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. 65 கொடுத்திருக்காங்க. 65 ல ஒன்ஸ் பிளேஸ்ல 5 இருக்கு. 5 இல்லனா 5 விட பெரிய நம்பர் இருந்துச்சுன்னா நம்ம நெக்ஸ்ட் டென்ஸ் பிளேஸ நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணணும். டென்ஸ் பிளேஸ்ல 6 இருக்கு, அப்ப நெக்ஸ்ட் நம்பர் 7, அப்ப 17 நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணணும். எக்ஸாம்பிள் 2.1. எஸ்டிமேட் 48 டு இட்ஸ் நியரஸ்ட் டென்ஸ் பிளேஸ். 48 நியரஸ்ட் டென்ஸ் பிளேஸ்க்கு நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன்ஸ் பிளேஸ் அண்டர்லைன் பண்ணணும். ஒன்ஸ் பிளேஸ்ல 8 இருக்கு, 8 அண்டர்லைன் பண்ணிருக்காங்க. 8 5 விட பெரிய நம்பர், அதனால நெக்ஸ்ட் டென்ஸ் பிளேஸ் எழுதணும். டென்ஸ் பிளேஸ்ல 4 இருக்கு, 4 ஆஃப்டர் 5, அப்ப 50 நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணணும். தேர்ஃபோர் 48 எஸ்டிமேட் 50. எக்ஸாம்பிள் 2.2. எஸ்டிமேட் 74 டு இட்ஸ் நியரஸ்ட் டென்ஸ் பிளேஸ். இப்ப 74 நியரஸ்ட் டென்ஸ் பிளேஸ்க்கு எப்படி எஸ்டிமேட் பண்றதுன்னு பாக்கலாம். ஒன்ஸ் பிளேஸ் அண்டர்லைன் பண்ணிருக்காங்க. ஒன்ஸ் பிளேஸ்ல 4 இருக்கு, 4 5 விட சின்ன நம்பர், அப்ப அதே டென்ஸ் பிளேஸ்ல நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணணும். டென்ஸ் பிளேஸ்ல 7 இருக்கு, அப்ப 17 எழுதணும். தேர்ஃபோர் 74 எஸ்டிமேட் 70. எக்ஸாம்பிள் 2.3. எஸ்டிமேட் 144 டு இட்ஸ் நியரஸ்ட் டென்ஸ் பிளேஸ். இப்ப 3 டிஜிட் நம்பர் எப்படி சேர்றதுன்னு பாக்கலாம். ஒன்ஸ் பிளேஸ் அண்டர்லைன் பண்ணணும், 4 அண்டர்லைன் பண்ணிருக்காங்க. 4 5 விட சின்ன நம்பர், அப்ப சேம் டென்ஸ் பிளேஸ்ல நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணணும். டென்ஸ் பிளேஸ்ல 4 இருக்கு, அப்ப 14 ரவுண்ட் ஆஃப் பண்ணணும், அப்ப 140. தேர்ஃபோர் 144 எஸ்டிமேட் 140. எக்ஸாம்பிள் 2.4. எஸ்டிமேட் 155 டு இட்ஸ் நியரஸ்ட் டென்ஸ் பிளேஸ். ஒன்ஸ் பிளேஸ் அண்டர்லைன் பண்ணணும். ஒன்ஸ் பிளேஸ்ல 5 இருக்கு. ஒன்ஸ் பிளேஸ்ல 5 இல்லைன்னா 5 விட பெரிய நம்பர் இருந்ததுன்னா நம்ம நெக்ஸ்ட் டென்ஸ் பிளேஸ் நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணணும்.
டென்த் பிளேஸ்ல ஃபைவ் இருக்கு, ஃபைவ்க்கு அடுத்தது சிக்ஸ், அப்ப சிக்ஸ்டீன் ரவுண்ட் ஆஃப் பண்ணணும். ஆன்சர் 160. ஹண்ட்ரட் பிளேஸ் நம்ம எதுவுமே பண்ண வேணாம். தேர்ஃபோர் 155 எஸ்டிமேட் 160. Able to estimate sums, differences, products and quotients up to 2-digit numbers. Addition sum would answer the sum, subtraction sum would answer differences, multiplication sum would answer products, division sum would answer quotients. இதலை எப்படி நம்ம estimate பண்டுதுன் பார்க்கலாம். Example 2.5. If the cost of 1 kg apple is rupees 95 and the cost of 1 kg guava is 48. 1 kg apple order rate வந்து rupees 95, 1 kg guava order rate வந்து rupees 48. Then estimate their cost nearest to 10th place. இந்த ரெண்டு காஸ்டையும் நம்ம nearest 10th place round off பண்ணணும். And find their sum. Sum அப்படின்னா add பண்ணணும் அர்த்தம். Also find the difference between the estimated sum and actual sum. Difference அப்படினால subtraction பண்ணணும். Estimated cost ஓட டோட்டலையும் actual cost ஓட டோட்டலையும் subtraction பண்ணணும். Solution, the cost of 1 kg apple is rupees 95. Actual rate வந்து 95. இதை estimate valueவா கண்டுபிடிக்கலாம். அதாவது nearest tensல நம்ம round off பண்ணணும். 1's placeல 5 இருக்கு, 5 underline பண்ணிக்குங்க. 5 இல்லைனா அதவுட பெரிய நம்பர் வந்துதுனா next 10's placeல நம்ம round off பண்ணணும். 10's placeல 9 இருக்கு, 9 after 10. அப்பா 100 இன் round off பண்ணணும். The cost of 1 kg guava is rupees 48. 48 actual value, estimated value நம்ம பார்க்கலாம். 1's place underline பண்ணுங்க, 1's placeல 8 இருக்கு, 8 5 இவுட பெரிய நம்பர். அப்பா next 10's placeல round off பண்ணணும். 10's placeல 4 இருக்கு, 4க்கு next number 5. அப்ப 15 நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணணும். இப்ப இது ரெண்டையும் ஆட் பண்ணலாம். சம் 95 48 ஆட் பண்ணா நமக்கு 143 கிடைக்கும். 100 50 ஆட் பண்ணா 150 கிடைக்கும். டிஃபரன்ஸ் பிட்வீன் எஸ்டிமேட்டட் வேல்யூ அண்ட் ஆக்சுவல் வேல்யூ. இந்த எஸ்டிமேட்டட் வேல்யூக்கும் ஆக்சுவல் வேல்யூக்கும் இருக்கு டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும். சப்ராக்ஷன் பண்ணணும். எஸ்டிமேட்டட் வேல்யூ மைனஸ் ஆக்சுவல் வேல்யூ. எஸ்டிமேட்டட் வேல்யூ 150, ஆக்சுவல் வேல்யூ 143. இது ரெண்டையும் சப்ராக்ஷன் பண்ணா நமக்கு ஆன்சர் ரூபீஸ் 7 கிடைக்கும். Estimated value கும் actual value கும் இருக்கிற difference rupees 7. Example 2.6. If the cost of a notebook is rupees 42 and the cost of a pen is rupees 27. Notebook ஓட cost வந்து rupees 42, pen ஓட cost வந்து rupees 27. Then estimate their cost nearest to 10th place and find their difference. இந்த ரெண்டு costயும் nearest 10th placeக்கு round off பண்ணிட்டு அது difference கண்டுபிடிக்கணும். Difference கண்டுபிடிக்கிறதுக்கு subtraction பண்ணணும். Also find the difference between the estimated value and actual value. Estimated valueக்கும் actual valueக்கும் difference கண்டுபிடிக்கணும். Difference கண்டுபிடிக்கிறதுக்கு subtraction பண்ணணும். Solution, the cost of a notebook. Actual amount வந்து rupees 42. இது estimate பண்ணலாம். 1's place underline பண்ணுங்க. 1's placeல 2 இருக்கு. 2 5 விட சின்ன நம்பர். அப்பு same 10's placeக்கு நம்ம round off பண்ணணும். 10's placeல 4 இருக்கு. அப்பு 40 எழுதுணும். The cost of a pen. Actual amount வந்து rupees 27. இது nearest 10'sக்கு நம்ம estimate பண்ணலாம். 1's placeல 7 இருக்கு. 7 underline பண்ணிக்குங்க. Next 10th place நம்ம round off பண்ணணும். 10th placeல 2 இருக்கு. 2 after 3. அப்பு 13 round off பண்ணணும். இப்பு difference கண்டுபிடிக்கலாம். Difference கண்டுபிடிக்கிறதுக்கு இது ரெண்டிய subtraction பண்ணணும். 42லந்து 27 subtraction பண்ணா 15 கடைக்கும். 40லந்து 30 subtraction பண்ணா 10 கடைக்கும். இந்த ரெண்டி totalக்கு இருக்கிறு difference கண்டுபிடிக்கலாம். Difference between actual value and estimated value. இந்த actual valueலந்து estimated value subtraction பண்ணா நமக்கு difference தெரிஞ்சிரும். Actual value 15, estimated value 10. 15 minus 10, 5. The actual value கும் estimated value கும் இருக்கு difference வந்து rupees 5. Try this. Write down the estimated value of numbers and find their sum. இங்கு குடுத்திருக்குற நம்பருக்கு estimated value கண்டுபிடிக்கினோம். கண்டுபிடிச்சிட்டு அதை add பண்ணணோம். Add பண்ணிட்டு estimated value கும் actual value கும் இருக்கிற difference கண்டுபிடிக்கினோம். அதுக்கு நம்ம subtraction பண்ணணோம். Numbers. First sum. 68 குடுத்திருக்குறாங்க. 68ல 1's place underline பண்ணுங்க. 1's placeல 8 இருக்கு. 8 5 விட பெரிய நம்பர். அப்பா next 10th placeல நம்ம round off பண்ணணும். 10th placeல 6 இருக்கு. 6க்கு அடுத்த நம்பர் 7. அப்ப 17 round off பண்ணணும். Next நம்பர் 31. 1's place underline பண்ணிக்கோங்க. 1's placeல 1 இருக்கு. 1 5 விட சின்ன நம்பர். அப்ப same 10th placeல round off பண்ணணும். 10th placeல 3 இருக்கு. அப்ப 13 round off பண்ணணும். இதுல sum கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. அதனால plus symbol போடணும். இப்ப ரெண்டையும் add பண்ணீங்கன்னா உங்களுக்கு answer 100 கிடைக்கும். இப்ப 70யும் 30யும் add பண்ணா answer 100 கிடைக்கும். இப்ப actual sum பண்ணலாம். 68 plus 31. add பண்ண answer 99 கடைக்கும். இது ரெண்டுக்கும் difference கண்டுப்டிக்கினும். இது 100யும் 99யும் subtraction பண்ணணும். 100 minus 99 is equal to 1. Next sum 33. 1's place underline பண்ணிக்குங்க. 1's placeல 3 இருக்கு. 3 5 விட சின்ன நம்பர். அப்பு same 10th place round off பண்ணணும். 10th placeல 3 இருக்கு. அப்பு 13 round off பண்ணிக்குங்க. Addition symbol போட்டுக்குங்க.
நெக்ஸ்ட் நம்பர் 42 ஒன்ஸ் பிளேஸ் அண்டர்லைன் படிக்கோங்க. ஒன்ஸ் பிளேஸ்ல 2 இருக்கு, 2 5 விட சின்ன நம்பர். அப்ப சேம் டென்ஸ் பிளேஸ் ரவுண்ட் ஆஃப் பண்ணணும். டென்ஸ் பிளேஸ்ல 4 இருக்கு, அப்ப 14 ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்ப 30 + 40 = 70. நெக்ஸ்ட் ஆக்சுவல் சம் பண்ணலாம். 33 + 42, இந்த ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணா நமக்கு ஆன்சர் 75 கிடைக்கும். இப்ப டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கலாம். டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ரெண்டு நம்பரையும் சப்ராக்ஷன் பண்ணணும். 75 - 70. நெக்ஸ்ட் சம் 29. ஒன்ஸ் பிளேஸ் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் பிளேஸ்ல 9 இருக்கு, 9 5 விட பெரிய நம்பர். அப்ப நெக்ஸ்ட் டென்ஸ் பிளேஸ் ரவுண்ட் ஆஃப் பண்ணணும். டென்ஸ் பிளேஸ்ல 2 இருக்கு, நெக்ஸ்ட் நம்பர் 3. அப்ப 13 ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்பர் 35 ஒன்ஸ் பிளேஸ் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் பிளேஸ்ல 5 இருக்கு, 5 இல்லைன்னா அதோட அதிகமான நம்பர் இருந்ததுன்னா நெக்ஸ்ட் டென்ஸ் பிளேஸ் ரவுண்ட் ஆஃப் பண்ணணும். டென்ஸ் பிளேஸ்ல 3 இருக்கு, நெக்ஸ்ட் நம்பர் 4. 14 ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கோங்க. இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. 30 + 40 = 70. ஆக்சுவல் சம் பண்ணலாம். 29 35 ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணா நமக்கு 64 கிடைக்கும். இப்ப டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும். இந்த ரெண்டு நம்பரையும் சப்ராக்ஷன் பண்ணணும். 70 - 64, ஆன்சர் 6. இந்த ரெண்டு நம்பருக்கு இருக்கிற டிஃபரன்ஸ் 6. எக்ஸாம்பிள் 2.7. இஃப் த காஸ்ட் ஆஃப் 1 மீட்டர் கிளாத் இஸ் ₹86, தென் எஸ்டிமேட் இட்ஸ் காஸ்ட் நியரஸ்ட் டு டென்ஸ் பிளேஸ் அண்ட் ஃபைண்ட் த காஸ்ட் ஆஃப் 5 மீட்டர் கிளாத். 1 மீட்டர் கிளாத்தோட ரேட் வந்து ₹86. இந்த காஸ்ட நியரஸ்ட் டென்ஸ் பிளேஸ்க்கு நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணணும். ரவுண்ட் ஆஃப் பண்ணிட்டு 5 மீட்டர்ஸ் ஆஃப் கிளாத்தோட ரேட் கண்டுபிடிக்கணும். சொல்யூஷன், த காஸ்ட் ஆஃப் 1 மீட்டர் கிளாத் ஆக்சுவல் ரேட் வந்து ₹86. இதை எஸ்டிமேட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் பிளேஸ்ல 6 இருக்கு, அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. 6 5 விட பெரிய நம்பர். அப்ப நெக்ஸ்ட் டென்ஸ் பிளேஸ் ரவுண்ட் ஆஃப் பண்ணணும். டென்ஸ் பிளேஸ்ல 8 இருக்கு, 8 எடுத்தது 9, 19 ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் த காஸ்ட் ஆஃப் 5 மீட்டர் கிளாத். 5 மீட்டர் கிளாத்தோட ரேட் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா 1 மீட்டர் கிளாத்தோட ரேட்டோட 5 மல்டிப்ளை பண்ணணும். 5 மல்டிப்ளை பண்ணா நமக்கு ஆன்சர் 430 கிடைக்கும். எஸ்டிமேட்டட் காஸ்ட்ல 5 மீட்டர் கிளாத் எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கலாம். எஸ்டிமேட்டட் காஸ்ட் வந்து ₹90. 19 × 5 மல்டிப்ளை பண்ணா நமக்கு ஆன்சர் 450 கிடைக்கும். தேர்ஃபோர் த காஸ்ட் ஆஃப் 5 மீட்டர் கிளாத் இஸ் ₹450. 5 மீட்டர் கிளாத்தோட ரேட் வந்து ₹450. எக்ஸாம்பிள் 2.8. இஃப் த காஸ்ட் ஆஃப் 3 கிலோகிராம்ஸ் பொட்டேட்டோ இஸ் ₹63, தென் எஸ்டிமேட் இட்ஸ் காஸ்ட் நியரஸ்ட் டு டென்ஸ் பிளேஸ் அண்ட் ஃபைண்ட் த காஸ்ட் ஆஃப் 1 கிலோகிராம் பொட்டேட்டோ. 3 கிலோகிராம்ஸ் பொட்டேட்டோட ரேட் வந்து ₹63. The nearest tenth place-க்கு நம்ம எஸ்டிமேட் பண்ணலாம். எஸ்டிமேட் பண்ணிட்டு 1 kilogram ஆஃப் பொட்டேட்டோட ரேட் கண்டுபிடிக்கலாம். சொல்யூஷன், த காஸ்ட் ஆஃப் 3 kilograms பொட்டேட்டோ ஆக்சுவல் காஸ்ட் வந்து ₹63. இதை எஸ்டிமேட் காஸ்ட் மாத்திக்கலாம். ஒன்ஸ் பிளேஸ் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் பிளேஸ்ல 3 இருக்கு, 3 5 விட சின்ன நம்பர், அதனால சேம் டென்ஸ் பிளேஸ் ரவுண்ட் ஆஃப் பண்ணணும். டென்ஸ் பிளேஸ்ல 6 இருக்கு, அப்ப 16 ரவுண்ட் ஆஃப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் த காஸ்ட் ஆஃப் 1 kilogram பொட்டேட்டோ. 1 kilogram பொட்டேட்டோட ரேட் கண்டுபிடிக்கிறதுக்கு 3 kilogram பொட்டேட்டோட ரேட்ல இருந்து 3 டிவைட் பண்ணணும். இப்ப 63 ல இருந்து 3 டிவைட் பண்ணணும், அப்ப ஆன்சர் 21 கிடைக்கும். அதே மாதிரி எஸ்டிமேட்டட் காஸ்ட்ல இருந்து 3 டிவைட் பண்ணணும், அப்ப ஆன்சர் 20 கிடைக்கும். தேர்ஃபோர் த காஸ்ட் ஆஃப் 1 kilogram பொட்டேட்டோ இஸ் ₹20. இப்ப 1 kilogram பொட்டேட்டோட எஸ்டிமேட்டட் காஸ்ட் வந்து ₹20. ட்ரை திஸ், ரைட் ஆன் த எஸ்டிமேட்டட் வேல்யூ ஆஃப் நம்பர்ஸ் அண்ட் டிவைட், தென் ஃபைண்ட் த டிஃபரன்ஸ் பிட்வீன் எஸ்டிமேட்டட் வேல்யூ அண்ட் ஆக்சுவல் வேல்யூ. இங்க கொடுத்திருக்கிற நம்பருக்கு எஸ்டிமேட்டட் வேல்யூ கண்டுபிடிச்சு டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணிட்டு அந்த நம்பருக்கு இருக்கிற டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும். அதுக்கு நம்ம சப்ராக்ஷன் பண்ணணும். நம்பர்ஸ் ஃபர்ஸ்ட் நம்பர் 42 கொடுத்திருக்காங்க. ஒன்ஸ் பிளேஸ் அண்டர்லைன் பண்ணுங்க. ஒன்ஸ் பிளேஸ்ல 2 இருக்கு, 2 5 விட சின்ன நம்பர். அப்ப சேம் டென்ஸ் பிளேஸ் ரவுண்ட் ஆஃப் பண்ணணும். டென்ஸ் பிளேஸ்ல 4 இருக்கு, அப்ப 14 ரவுண்ட் ஆஃப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நம்பர் 14 ஒன்ஸ் பிளேஸ் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் பிளேஸ்ல 4 இருக்கு, 4 5 விட சின்ன நம்பர். அப்ப சேம் டென்ஸ் பிளேஸ் ரவுண்ட் ஆஃப் பண்ணணும். டென்ஸ் பிளேஸ்ல 1 இருக்கு, அப்ப 10 நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணணும். 40 10 டிவைட் பண்ணணும். 10 டேபிள் 40 எப்போ வரும்னு பாருங்க. 10 4 = 40, அப்ப ஆன்சர் 4. நெக்ஸ்ட் ஆக்சுவல் சம் நம்ம டிவைட் பண்ணலாம். 42 / 14, 14 டேபிள் 42 எப்போ வரும்னு பாருங்க. 14 3 = 42, அப்ப ஆன்சர் 3. இப்ப இந்த 4க்கும் 3க்கும் இருக்க டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கலாம். 4 - 3 = 1. நெக்ஸ்ட் சம் 81. ஒன்ஸ் பிளேஸ் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் பிளேஸ்ல 1 இருக்கு, 1 5 விட சின்ன நம்பர். அப்ப சேம் டென்ஸ் பிளேஸ் ரவுண்ட் ஆஃப் பண்ணணும். டென்ஸ் பிளேஸ்ல 8 இருக்கு, அப்ப 80 எழுதிக்கோங்க. இந்த நம்பர்ஸ் டிவைட் பண்ணணும், அதனால டிவிஷன் சிம்பிள் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்பர் 9. ஒன்ஸ் பிளேஸ்ல 9 இருக்கு, 9 5 விட பெரிய நம்பர். அப்ப நெக்ஸ்ட் டென்ஸ் பிளேஸ் 10 மாத்திக்கணும். இப்ப இந்த ரெண்டு நம்பரே டிவைட் பண்ணலாம். 10 டேபிள்ல 80 எப்போ வரும்னு பாருங்க. 10 8 = 80, அப்ப ஆன்சர் 8. நெக்ஸ்ட் ஆக்சுவல் நம்பரை டிவைட் பண்ணலாம். 81 / 9. இப்ப 9 டேபிள்ல 81 எப்போ வரும்னு பாருங்க. 9 9 = 81, அப்ப 9 ஆன்சர். இப்ப இந்த ரெண்டு நம்பருக்கும் இருக்க டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கலாம். 9 ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க. 9 - 8 = 1. ரெண்டு நம்பருக்கும் இருக்க டிஃபரன்ஸ் 1. நெக்ஸ்ட் சம் 63. ஒன்ஸ் பிளேஸ் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. 3 5 விட சின்ன நம்பர். அப்ப சேம் டென்ஸ் பிளேஸ் ரவுண்ட் ஆஃப் பண்ணணும். டென்ஸ் பிளேஸ்ல 6 இருக்கு, அப்ப 60 எழுதிக்கோங்க.
டிவிஷன் சிம்பிள் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்பர் 21, ஒன்ஸ் பிளேஸ்ல 1 இருக்கு, 15 விட சின்ன நம்பர், அப்ப சேம் டென்ஸ் பிளேஸ் ரவுண்ட் ஆஃப் பண்ணணும். டென்ஸ் பிளேஸ்ல 2 இருக்கு, அப்ப 20 எழுதிக்கோங்க. 60ல 20 எத்தனை டைம்ஸ் இருக்கும்னு பாருங்க, 3 டைம்ஸ் இருக்கும், அப்ப ஆன்சர் 3. நெக்ஸ்ட் ஆக்சுவல் நம்பரை டிவைட் பண்ணலாம். 63 டிவைடட் பை 21, இந்த 21ல இருந்து 63 டிவைட் பண்ணணும். இல்லைன்னா இந்த 63ல 21 எத்தனை டைம்ஸ் இருக்குன்னு பாருங்க, 3 டைம்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் இந்த ரெண்டு நம்பருக்கு இருக்க டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கலாம். ரெண்டு நம்பருமே சேம் நம்பர் தான், அப்ப 3-3 0. இந்த ரெண்டு நம்பருக்கும் எந்த டிஃபரன்ஸுமே இல்ல. நெக்ஸ்ட் சம் 36, ஒன்ஸ் பிளேஸ்ல 6 இருக்கு, 6-5 விட பெரிய நம்பர். இப்ப நெக்ஸ்ட் டென்ஸ் பிளேஸா ரவுண்ட் ஆஃப் பண்ணணும். டென்ஸ் பிளேஸ்ல 3 இருக்கு, 3 ஆஃப்டர் 4, 14 எழுதுங்க. டிவிஷன் சிம்பிள் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்பர் 9, ஒன்ஸ் பிளேஸ்ல 9 இருக்கு, 9-5 விட பெரிய நம்பர். அதனால நெக்ஸ்ட் டென்ஸ் பிளேஸ் நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணணும். நெக்ஸ்ட் டென்ஸ் பிளேஸ் 10. இந்த ரெண்டு நம்பரை டிவைட் பண்ணலாம். 10 டேபிள் 40 எப்போ வரும்னு பாருங்க, 10 4s are 40, 40 எழுதிக்கோங்க. அடுத்த ஆக்சுவல் சம் எழுதிக்கலாம், 36 டிவைடட் பை 9. 9 டேபிள் 36 எப்போ வரும்னு பாருங்க, 9 4s are 36, அப்ப ஆன்சர் 4. இந்த ரெண்டு நம்பருக்கும் இருக்க டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கலாம். டிஃபரன்ஸ் எதுவுமே இல்ல, 4-4 = 0. இந்த யூனிட்டோட எக்ஸாம்பிள் சம்ஸ் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். இந்த யூனிட்டோட எக்ஸசைசஸ் 2.1 அண்ட் 2.2 ஓட வீடியோ பாக்கணும்னா இந்த ஸ்கிரீன்ல தெரியற வீடியோவை டச் பண்ணீங்கன்னா பாக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் யூனிட்டோட வீடியோஸ் எல்லாம் பாக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைபிங்.